அனைவருக்கும் பிகே அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான காணொலி தான் உனக்கு நான் உங்களுக்கு வாங்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொத்து, சிக்கன் கொத்து எப்படி செய்கிறேன் நான் செய்து காட்ட போகிறேன். ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சிக்கன் கொத்து எப்படி செய்கிறேன்றது, அது ஒரு வேறு விதத்தில் செய்கிறத நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். ஸோ இந்த காணொலி வந்து எது என்ன ஒரு வித்தியாசமான முறையில்னா சிக்கன் கொத்து உங்களை போட்டு காட்டணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தால் வாங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன சொன்னால் இதுதான் நான் இதில் தான் உங்களுக்கு நீ கொத்து போட்டு காட்ட போகிறேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு ரைஸ் பேனில் தான் உங்களுக்கு கொத்து போட்டு காட்டியிருப்பேன், அதாவது ரைஸ் தாச்சியில் ரைஸ் போடுற மாதிரி. ஸோ இது வந்து கொத்து கல்லில் வந்து எப்படி கொத்து போடுறோம்னு நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். அதில் பார்த்தீங்க சொன்னால் அதுக்கு தேவையான சமைக்கம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மரக்கறி, ரொட்டி, வெட்டின ரொட்டி, மற்றது முட்டை, மற்றது இங்கே மசாலா அண்ட் சிக்கன் குழம்பு. ஸோ இதுதான் இதுக்கு போடுற இன்க்ரீடியன்ஸ். ஸோ வாங்க கொத்து எப்படி போடுறத பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ நான் எப்படி கொத்து போடுறேன்னு பாருங்க. மரக்கறி வடியாக போட்டு எண்ணெயை விட்டு அப்படியே வதங்க விட்டு ரொட்டி போட ரொட்டி போட்டாச்சு. இப்போ நான் தேவையான மசாலா கொடுப்போம். இதில் நீங்கள் ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அதே இதுதான். பட் இது வந்து போகிற அடுப்பு வித்தியாசம். குழம்பு இதில் தான் நாங்கள் கொத்த போகிறோம். ஸோ இதுதான் சிக்கன் ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த சிக்கன் தான் கொஞ்சம் கொத்துக்கு போட போகணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் கொத்து போடுறது. காரணம் எப்படி இருக்குது? ஸோ இதை நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம் நல்லா இருக்கா இல்லையான்றத. கையில் எடுத்து பார்ப்போம். சூப்பராக வந்துருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் வந்துடும். பாய் பாய்.